ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புயயுக்மருக்ம வியாமோகதைத்தராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ் தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் விகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீவலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பரா அங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் நீடாதுங்கத்தனகிரி தட்டீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாவலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நம் கடவா வண்ணமே நல்கு புள்ளும் சிலம்பினகான் புள்ளறையின் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகனம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் அப்படின்ற பாசுரம் முதல் ஐந்து பாசுரங்கள்னால ஆண்டாள் தான் ஆரம்பிக்க இருக்கிற இந்த மார்கழி நீராட்டம் மார்கழி நோன்பு அதுல தன் தோழிகளை எல்லாம் அழைத்து இந்த விரதானுஷ்டானத்தை பண்ற சமயத்துல செய்ய தகுந்தது செய்யத்தகாதது அதை சொல்லி எம்பெருமானுடைய திவ்யமான நாம சங்கீர்த்தன மகிமையினால நாம் ஆரம்பிக்கிற இந்த காரியம் நிர்விக்கிரமாக நடக்கும் என்பதையும் சொல்லி யதாகி ஷீகதூலம் அக்னவு புரோதம் பிரதூயேதா ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தேன்ற சாந்தோத்யோபனிஷத் மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அழகா மனசுல வச்சுன்னு சொல்லி தேவதைகள்லாம் நாமும் ஏதாவது கிஞ்சித் கரிக்கலாம் ஏதாவது சகாயம் பண்ணலாம் வந்தபோது பர்ஜன்ய தேவதையை நியமிச்சு நாடு நலம் பெற நன்றாக மழை பெய்யணும்னு பிரார்த்திச்சாள் அதுக்கு பிறகு மாயனை மண்ணுன்ற பாசுரத்தினால அந்த எம்பெருமானுடைய அந்த வைபவத்தை சொல்லி அவன் நாம் வந்து திரிகரண சுத்தியோடு வணங்கினோமானால் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து நமக்கு அவன் நல்வழி காட்டுவான்ற அந்த நல்ல விஷயத்தை சொல்லி ஆண்டாள் இந்த ஆறாவது பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த ஆறாவது பாசுரத்திலிருந்து பத்து பாசுரங்கள் விலட்சணமான பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்களை திருப்பாவையில் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவா நம்ம சம்பிரதாயத்துல அதாவது பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் தொண்டடிப்புடியாழ்வார் இங்க பாகவதாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் ஆண்டாள் அதாவது இந்த நோன்புல நாங்கள் பங்கு பெறுகிறோம் சொல்லி வராமல் இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காமல் தங்கள் தங்கள் வீடுகளிலேயே இருக்கிற கோபகன்னிகைகளை அவ வீட்டு வாசலுக்கு போய் அவாரையும் அழைச்சுண்டு போறதுக்காக பிரயத்தனப்படுறாள் ஆண்டாள் அந்த மாதிரி பத்து பெண்களை இவ அழைச்சிட்டு போற மாதிரி வரிசையா இன்னிலிருந்து இந்த பத்து பாசுரங்கள் அமைஞ்சிருக்கின்றன ஆக ஒவ்வொரு பாகவதையினுடைய வீட்டு வாசல்ல நின்று அவளை துயில் எழுப்புற காரணத்தினால இது திருப்பாவையில இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்ற வழக்கம் கிருஷ்ணானுபவம் எல்லாருக்கும் சமானமா இருக்கு அப்படி சமானமா இருக்கிற சமயத்துல அவாவா போய்க்கலாமே கிருஷ்ணன் கிட்ட இவா வந்து அந்த மாதிரி அவாவால எழுப்பின்னு போனோமா அப்படின்னா இவாளுக்கு துணை கட்டாயம் தேவை
என்ன எம்பெருமானை நினைக்கிற நினைக்க இவாளுக்கு என்ன வருதுன்னா, காலாழும் நெஞ்சழியும் கண் சோழடும்ன்ற நிலைமையில இவா திக்குமுக்காடி போறா. என்ன பண்றது, இவாளால முடியல, கால் நடந்து போகவும் முடியல, சக்தி இல்ல, அப்படியே நெஞ்சு சிதிலமா போயிடுறது, கண் சொல்றது, என்ன பண்றது புரியல. ஏன்னா ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் இப்பேற்பட்ட ஒரு நிலைதான் எம்பெருமான் விஷயத்துல. செஞ்சொற்கவிகால் உயிர் காத்து ஆட்சை மின்ன சுவாமி நம்மாழ்வார், உயிர் காத்து ஆட்சை மின்ன, முதல்ல உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. பெருமாளை பத்தி நினைக்க அந்த பரம பக்தியாவது என்ன பண்ணிடும்னா, நாம என்ன பண்றதும் நம்ம நம்மாலேயே ஊகிக்க முடியாத அளவுக்கு நம்ம அப்படியே திக்குமுக்காட செய்யறபடினால ஆழ்வார் அந்த மாதிரி சாய்ச்சார். அதே மாதிரி எம்பெருமானுடைய அந்த திறத்திலே பக்தியினுடைய வேகத்தினால ஆழியோடும் பொன்னார் சார்ந்தமுடைய அடிகளை இன்னாரென்று அறியேன்னு பெருமாள் எதிரில் வந்தா கூட இன்னாரென்று அறியேன்னு திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலையில் தள்ளப்படுவார்கள் அத்தனை பேரும். ஆனபடினால இவா வந்து ஒத்தொத்தரா போக முடியாது, நமக்கு துணை தேடிக்கொண்டு எல்லாருமா போவோம் கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு அப்படின்னு இவா முடிவு பண்ற. ஆக ஏன்னா அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று சொல்லோன்னு சொல்ற மாதிரி அந்த எம்பெருமானை பரவாசுதேவனை ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் கோஷ்டியாக அங்க அனுபவிக்கிற மாதிரி சதா பசியந்தி சூரையா அப்படின்ற நிலைமையில சதா தரிசனம் பண்றவா சதா பசியத்தின்னு சொல்ல, ஒருத்தர் பாக்குற மாதிரி சொல்ல, அங்க ஒரு கூட்டமாக கூட்டமாக நின்று அந்த பரவாசுதேவனை அங்க பரத்வானுசந்தானத்தை பண்ணிட்டு இருக்கிறபடினால அந்த பராவஸ்தையில அந்த எம்பெருமானை அனுபவிக்கிற அதே மாதிரியும் இங்க அந்த நித்தியசூரிகள் அத்தனை பேருக்கும் அங்க ஒரு துணை அவளுக்கு தேவைப்பட்டது, துணை தேட்டம்னு சொல்லுவார். அப்படி அவளுக்கு அங்க எப்படி துணை தேட்டமாக இருந்ததோ அதே மாதிரி இந்த கோபகன்னிகைகளுக்கும் ஒருவராக நாம் கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போவேண்டாம், எல்லாம் சேர்ந்து போலாம்ன்ற நிலைமையில இவ அத்தனை பேர் இருக்கா. ஏன்னா அந்த எம்பெருமானை பத்தி இவ நினைக்கச்சியே இவாளுக்கு வந்து அப்படியே அந்த பக்தியினுடைய மேலாம் நிலைமையில வா இருக்கிறபடினால அந்த கிருஷ்ணனை நாம் மாத்திரம் அனுபவிச்சா என்ன இருக்குமா, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு ஆசையானது அவளுக்கு ஏற்படுறதாம். ஏன்னா மதுராதிபதே அகிலம் மதுரம்னு மதுராதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய எல்லாமே இனிமை பொருந்தியதாக இருக்கிறபடினால பரம போக்கியமாக இருக்கிறபடினால ஒரு தித்திப்பான வஸ்து மாதிரி கிருஷ்ணன் இருக்கிறபடினால ஒரு பொதுவா தித்திப்பான வஸ்துவை ஒருத்தர் மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு விதுர நீதி பாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏகா சுவாது நபுஞ்சீத்த ஏகச்சார்த்தம் நசிந்தையேத் ஏகோ நச்சேத் அத்வானம் நைகா சுப்தேஷு ஜாகிரியாத். இது விதுரநீதி, விதுரன் திருதராஷ்டிரம் கிட்ட சொல்றார். ஒரு தித்திப்பான வஸ்துவை ஒத்த மாத்திரம் சாப்பிடக்கூடாது, இன்னும் ரெண்டு மூணு பேர் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயத்த ஒத்தன ஒரு புத்தகத்திலிருந்து கிரகிச்சான்னா படிச்சு அந்த விஷயத்த பத்து பேருக்கு சொல்ற மாதிரி பயன்படுற மாதிரி இவன் அதை செய்யணும். ஆக ஒரு நல்ல அர்த்தத்தை ஒத்தன் மாத்திரம் தான் மாத்திரம் வச்சிருந்தா போறோம்னு அப்படி சிந்திக்க கூடாது. அதே மாதிரி யாருமே போகாத ஒரு ரோடு, ரோட்ல நின்று பார்த்தா ஜனசஞ்சாரமே இல்லை, அந்த மாதிரி ஒரு ரோடு இருந்தா அந்த ரோட்ல அந்த வழியில யாரும் போகக்கூடாது. ஏகோ நகச்சே தத்வானம், ஒத்தனாக அந்த வழியில போகக்கூடாது. நைக்காகா சுப்தேஷு ஜாகிரியார், ஆத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிச்ச ஒத்த மாத்திரம் வீழ்ச்சி உட்காந்துருக்க கூடாது. இது விதுர நீதி. ஆக அந்த மாதிரி நீதி சாஸ்திர நீதி சொல்றபடினால இது கிருஷ்ணன் வந்து தித்திப்பானவன், பரம போக்கியமானவன், இனிமையானவன். ஆனபடினால ஏகஹா சுவாது நபுஞ்சீதான்னு அந்த நிலத்திசைய போக்கியமான அந்த கிருஷ்ணன் விஷயத்துல நாம் ஒத்தரா அனுபவிக்க வேண்டாம், இவாளையும் சேர்த்து ஆட்சின்னு போவோம். ஏன்னா இந்த பத்து பேர் வராட்டா மிச்ச பேர் நாம பஞ்சலட்சம் கோபகன்னிகைகள் நாம் எல்லாரும் போகலாம் அப்படின்னு இவாள்ல யாராவது சொல்லிட்டா, அல்ல இல்ல இவாளும் வரணும், இவாளையும் சேர்த்து ஆட்சின்னு போவோம். ஆக அந்த நிலைமையில இவா வந்து இவாளையும் சேர்த்து ஆட்சின்னு போறாளாம். இங்க இந்த பத்து பேருடைய நிலைமைக்கும் மிச்ச பேருடைய நிலைமைக்கு இருக்கிற வேறுபாடு என்ன அதை நாம் பார்க்கணும். இந்த பத்து பேருக்கு இருக்கிற நிலைமை எப்பேற்பட்டதுன்னா அவ வந்து அவள் உயிரை தரிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவ வந்து இருக்கா இந்த பத்து பேரும். மற்றவாளுக்கு
கிருஷ்ணன் தவிர வேற எதுவும் கண்ணுக்கு தெரியல அவளுக்கு. இங்க ரெண்டு விதம் வச்சுக்கணும், பஞ்சலட்சம் கோபகன்னிகைகள்ல இந்த 10 கோபகன்னிகைகள் தனி, மிச்ச பேர்லாம் தனின்னு வச்சுப்போம். அந்த மிச்ச பேருடைய நிலைமை எப்படின்னா, கிருஷ்ணனை தவிர எதிர எந்த வஸ்துவுமே எந்த விஷயமே அவளுக்கு கோச்சரமால தெரியல. ஆஹா, எப்பவும் எல்லாத்துக்குமே அவளுக்கு கிருஷ்ணன் 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 தான் அந்த மாதிரி அவ இருக்கா. ஆனா இவாளுக்கு மற்ற விஷயங்களும் தெரியுது, அதே சமயத்துல கிருஷ்ணனுடைய அனுபவம் இருக்கு. ஆக இவாளுடைய நிலைமை எப்பேற்பட்டதுன்னா, சிந்தையந்தின்னு ஒத்தி இருந்தா விஷ்ணு புராணத்துல அந்த சிந்தையந்தியை பத்தி வர்ணிக்கிறார். அந்த சிந்தையந்தி மாதிரி இந்த 10 பெண்களும், அந்த சிந்தையந்தின்ற கிருஷ்ணனுடைய குழலோசை கேட்ட உடனே, அந்த வேணுகானத்தை கேட்ட உடனே, அந்த கோகுலத்தில் இருக்கிற அத்தனை கோபிகைகளும் தங்கள் தங்கள் வீட்டுல என்னென்ன காரியம் பண்ணிருக்காங்க, அத்தனை காரியத்தையும் அப்படியே விட்டுட்டு கிருஷ்ணன் எங்க வரானோ அந்த இடத்துக்கு வேக வேகமா போய் சேர்ந்துருவா. அதுல கன்னி பெண்களும் சரி, வயசானவாளும் சரி, எல்லாரும் அதுல ரக்கம். அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி அவளை பண்ணிடும். அதுல சிந்தையந்தின்னு ஒத்தி மாத்திரம் கிருஷ்ணனுடைய அந்த வேணுகானத்தை கேட்டுண்டு அப்படியே கிருஷ்ண தியானத்தோட சரி கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்காக புறப்படலான்னு வாசல்ல வந்தா மாமனார் மாமியாரை பார்த்துட்டா. இப்ப கல்யாணம் ஆனவோ மாமியார் மாமியாரை மாமனார் மாமியாரை பார்த்துட்டா. உடனே அவள் போவதற்கு தயங்குறாள். தயங்கிட்டு அப்படியே ஒரு தூண் கீழே கீழே உட்காந்துட்டா. உட்காந்து கிருஷ்ண தியானத்தோடையே இருந்தால் கொஞ்ச நாள் அவளுக்கு மூச்சு அடங்கி போயிருத்தான். இது விஷ்ணு புராணத்துல அந்த கோபகன்னிகை, அந்த கோபிகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த கோபிகைக்கு என்ன பேரும் தெரியாது. நம்ம சம்பிரதாயத்துல நம்ம பூர்வாச்சாரியால் அவளுக்கு சிந்தையந்தினே பேர் வச்சுட்டா. ஆக சிந்தையந்தின்னா கிருஷ்ணனையே சிந்திச்சில் இருக்கிறவள் அப்படின்னு அவளுக்கு பேர் வச்சுட்டா. ஆக இந்த 10 பெண்களும் சிந்தையந்தி மாதிரி அப்படியே அந்த கிருஷ்ண தியானத்தோடையே அப்படியே இருந்துட்டு இருக்கா. ஆன அப்படினால இப்பேற்பட்ட இந்த பெண்களையும் நான் வந்து தவற விடக்கூடாது, இவாளையும் நான் வந்து ஆழ்ச்சிக்கணும்ன்ற அந்த நிலைமையில இவாறு இருந்துட்டு இருக்கா. இப்ப இவாளை துயில் எழுப்ப வேண்டும். அப்படி துயில் எழுப்புற சமயத்துல மற்றொரு விஷயம் நமக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி சமானமா இருக்கு, இந்த 10 பெண்கள் மாத்திரம் தூங்குறதாவது. ஏன் இவாளுக்கு தூக்கம் இல்லாம கிருஷ்ணன் நினைச்சு இவாளை கிளம்பி போக வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டா, இந்த 10 பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அதாவது கைங்கரிய நிஷ்டர்கள் சில பேர், குணநிஷ்டர்கள் சில பேர். இந்த 10 பெண்கள் குணநிஷ்டர்கள்ன்ற அந்த வரிசையை சேர்ந்தவாள். அதாவது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லேயே அப்படியே நினைச்சு 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 அதையே நினைச்சுட்டு இருக்கிறது. மற்ற பேர் கைங்கரிய நிஷ்டர்கள், அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு அவனை பார்க்கணும், கைங்கரியம் செய்யணும்னு வேக வேகமா அவ கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போறதுக்காக ரெடியா தயாரா இருக்கக்கூடியவாள். ஆக இந்த 10 பெண்களுடைய படி இவா எப்படி இருக்கான்னா, பரதன் மாதிரி, பரதாழ்வான் மாதிரி. அந்த மற்ற அத்தனை பேருடைய நிலைமை எப்படின்னா, இளைய பெருமாள் மாதிரி, லட்சுமணன் மாதிரி. ஆனா அப்படினால இவாள் இந்த இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிற தங்கள் தங்கள் இல்லத்திலேயே இருக்கிற அந்த பெண்களை நாம் எழுப்பின போனோம் அப்படின்ற அந்த சந்தோஷத்தினால, ஏன்னா இந்த பாகவதர்களை நாம் இழக்க ஒண்ணாது அப்படின்ற நிலைமையில இவா வந்து அதற்காக முயற்சி பண்றாள். முதல் பாசுரம் அந்த துயில் எழுப்புகின்ற பாசுரத்துல முதலாவது பாசுரம் இது. ஆக இந்த 6 பாட்டுல புல்லும் சிலம்பினான் ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த கிரகத்துல தூங்கின்ற இருக்கிற பெண், அவள் வந்து கிருஷ்ணானுபவத்துல இவள் புதியவள். அந்த கிருஷ்ணானுபவத்துல இவ புதியவள்னா, இவளை ஒரு விதமா பார்த்தா நம்ம குருவாச்சாரியார் சொன்னா சிந்தையந்தி மாதிரி இவள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக கிருஷ்ணானுபவத்துல புதியவளாக சிறு வயசில் இருக்கவளாக இருக்கிறபடினால, ஆக பகவத் விஷயத்துல இவள் புதியவளாக இருக்கிறபடினால, இந்த நோன்பினுடைய அந்த அடையாளம், அதனுடைய சுவடு, அது ஒண்ணுமே தெரியாதவள் ஆனபடினால, அப்பேற்பட்ட இந்த கோபகன்னிகையே இப்போவா இந்த பாசுரம் மூலமாக துயில் எழுப்புகின்றார்கள். பாசுரத்துக்கு வருவோம். புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு பாசுரம் ஆரம்பமாறுது. அதாவது புல் என்றால் பட்சி, பறவை. சிலம்பின சப்தித்தன, பறவைகள்லாம் சப்திக்கின்றன. கான் வந்து பாரு. ஆக பறவைகள்லாம் கூவிக்கொண்டு அப்படி
அப்படி சஞ்சரிக்கிறது, சிலம்பின கூவிக்கொண்டிருக்கின்றன. கான் வந்து பாருன்றார், புல்லும் சிலம்பின கான் அப்படின்றார். ஆக பட்சிகளும் சப்தம் போடுறது சப்திச்சுருக்குன்னு சொன்ன இந்த விடிகார வேலை அப்படின்றதுக்கு விடிந்ததற்கு அடையாளம். விடிகார வேலையில பறவைகள் வந்து தங்கள் தங்கள் அந்த மரங்கள்ல இருக்கிற பறவைகள்லாம் அது வந்து சப்தம் சப்திச்சுண்டு விடிகாலம் ஒரு தூரத்துக்கு அடையாளமாக அந்த மாதிரி சப்திப்பதை நான் பார்த்திருக்கோம் இல்லையோ, அதபடியா பாரு இதோ பட்சிகள்லாம் சப்திக்கின்றன அப்படின்னு சொல்றாளாம். ஆக விடிந்தமைக்கு அடையாளமாக இந்த பட்சியினுடைய நாதத்தை முதல்ல ஆண்டாள் சொல்றாள். அப்படி சொன்ன உடனே பட்சியினுடைய நாதத்தை சொல்றத தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது பிள்ளை பிள்ளையாழ்வான்னு ஒருத்தர் அவர் என்ன சொன்னாராம், எம்பெருமானை நாம் சென்று அடைய வேண்டும், எம்பெருமானை சென்று அடைவதற்கு அனுகூலமான காலம் எது இருக்கோ அந்த காலம், அந்த காலத்தை இதோ நீங்கள் எம்பெருமானை அடைய வேண்டியதான அந்த காலம் வந்துவிட்டது அப்படின்னு அந்த காலத்தை சூச்சிப்பிக்கிற அந்த பறவைகளுடைய அந்த சப்தம் இருக்க, அந்த பறவைகளுடைய சப்தம்தான் இந்த ஆத்மாவுக்கு உத்தேசியம். ஆக பிள்ளை பிள்ளையாழ்வான் பகவத் சமாசிரயணத்துக்கு அனுகூலமான காலத்தை சூச்சிப்பிக்கிற பட்சிகளின் நாதம் அல்லது இவ் ஆத்மாவுக்கு உத்தேசியமில்லை என்று பணிக்கும். ஆக அந்த பட்சி நாதம் கூட இவாளுக்கு அதை தவிர வேற வேற இல்லை இவாளுக்கு தெரியல சொல்றதுக்கு, ஆக அதுவே இவாளுக்கு உத்தேசியமாக இருக்குன்னு இந்த பிள்ளை பிள்ளையாழ்வான்றவர் சொல்லுவாராம். இவர் வந்து கூரத்தாழ்வானால திருத்தி பணிகொள்ளப்பட்டவர், கூரத்தாழ்வாருடைய சிஷ்யர் இவர். ஆக அவருடைய வார்த்தையை அங்க வியாக்கியானத்துல எழுதியிருக்கார், புல்லும் சிலம்பினகான். அது மாத்திரம் இல்ல, இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மைகளோ சோலைமலை பெருமான் சுவராபதி எம்பெருமான் ஆளின் இலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே அப்படின்னு சொல்ல நாச்சியார் திருமொழி பாசுரம். கார்த்தால வேள்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அண்டாள் திருமாளிகையில காலை எழுந்திருந்து காத்தால வேள்ள எழுந்திருந்து விடிகால வேள்ல இந்த குருவி கூட்டங்கள்லாம் குருவிகள்லாம் என்ன பண்றதுன்னா அதோ வடபத்திர சாயி வடபத்திர சாயி வடபத்திர சாயின்னு சொல்லிட்டே இருக்கான். ஆக அந்த எம்பெருமானை பற்றி, அந்த ஊர் கேத்ராதிபதி வடபத்திர சாயியை பற்றி, அவனுடைய வருகையை பற்றி அப்படியே பாட்டு மாதிரி பாடுறதாம். மருள்னு ஒரு ராகம், அந்த ராகத்துல பாடுகிறத பாடுகின்றனவாம் அந்த குருவிகள். ஆக விடிஞ்சதுன்றதுக்கு அடையாளமாக தன் ஊர்ல தன் திருமாளிகையில அந்த பந்தல் மேல இருந்த குருவிகள், அதுவும் கரிய குருவி கணங்கள்னு ஆண்டார் சொல்ற, அதாவது கருப்பான குருவி கணங்கள்ன்ற அந்த குருவின்னு சொன்னா குருவின்னா அது அதனுடைய வண்ணம் அப்படிதானே இருக்கும், அதை எது சொல்லணும்னு அந்த வியாக்கியானத்தை கேட்டு தான் விரும்புகிற எம்பெருமான் அவன் கரியவன் இல்லையா, கண்ணன் என்னும் கருந்தெய்வம் ஆச்சே, அந்த கருந்தெய்வத்தையே சதா நினைச்சிட்டு இருக்கிறபடினால அந்த குருவியை பத்தி சொல்லச்சு கூட கரிய குருவி கணங்கள்னு ஆண்டாள் சொல்றான்னு சுவாரஸ்யமா சொல்லுவார். ஆக அந்த நிலைமையில பட்சிகளுடைய நாதத்தை இவா முக்கியமாக எடுத்துக்கொள்கிற காரணத்தினால ஒரு பட்சியினுடைய நாதத்தை பொழுது முடிஞ்ச விதத்துக்கு அடையாளமாக ஆண்டாள் இங்கே சொல்றாள். ஆக புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்றார். ஆக பட்சிகள் இதோ சப்திக்கின்றன, பொழுது முடிஞ்சிருத்து நீ எழுந்துக்கோ அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த புதிய விஷயத்துல புதியவளாக இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து புல்லும் சிலம்பின பட்சிகள் சப்திக்கின்றனன்னு அந்த வார்த்தையை சொல்லி இவா எழுப்புற. ஆக அது மாத்திரமில்ல, இந்த ஆச்சான் பிள்ளைன்னு ஒருத்தர், இந்த ஆச்சான் பிள்ளைன்ற என்ன சொல்றார், ஆண்டாள் பிறந்த ஊர்ல பட்சிகளுக்கு உறக்கம்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு ஒரு கேட்பாராம். என்ன ஆண்டாள் தன்னை போலவே ஊரும் ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லாம் தன்ன மாதிரியே இருக்கிற மாதிரி வச்சிருக்கிற அப்படின்னால பறவைகள்லாம் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாராம்.
புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில். புல் அரையன் கோயிலில் புல்ன பட்சி, அரையன்ன பட்சிகளுக்கு, பட்சிக்கு சுவாமி. இங்க பட்சினா சாட்சாத்து கருடன். அந்த கருடனுடைய அரையன்ன அவருக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு, அவருடைய கோயில். ஆக விஷ்ணுவனுடைய ஆலயங்கள் புல்லறையன் கோயிலில். அந்த அந்த புல்லறையனுடைய கருட வாகனம், அதாவது கருடனை வாகனமாக கொண்டவர், கருடனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய கோயில்ல புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கம் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்ற. ஆக முதல்ல பட்சி, பட்சிராஜனை சொல்லி அந்த பட்சிராஜனுக்கு நிர்வாகக்கனான அந்த சர்வேஸ்வரனுடைய கோயில்னு சொல்லி இங்க ஆண்டாள் சொல்றாள். ஆக கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணனே சாட்சாத்து தெய்வமாச்ச, அவன் அந்த இருந்த நாள்ல கோயில் உண்டா அப்படின்னு கேட்டா ஏன் கோயில் இல்ல, கோயில் எல்லாம் உண்டு. ராமாவதார காலத்துல ராமன் இருந்த காலத்துல ராமோ ராமோ ராமயித்தி பிரஜானாம் அபவன் கதாக அப்படின்னு ராமநாமத்தையே சதா ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த காலத்திலேயும் ராமன் தனக்கு முதல் முதல் பட்டாபிஷேகம் செய்யணும்னு தகப்பனார் நிச்சயம் பண்ண உடனே தன்னுடைய அந்த தேவி சீதா பிராட்டியோட சேர்ந்து பூஜா ரூம்ல உட்காந்து அவர் பூஜை பண்ணதாக ராமாயணம் சொல்றது. சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ஆக ராமாவதார காலத்துல ராமனே அந்த மாதிரி தன்னுடைய பூஜா ரூம்ல பூஜை பண்ணார்ன்றபடினால ராமாவதார காலத்துல எப்படி கோயில்கள் இருந்ததோ அதே மாதிரி கிருஷ்ணாவதார காலத்திலையும் கோயில்லாம் உண்டு. ஆனபடினால இது பொழுது முடிஞ்சதுன்னு அடையாளமாக இந்த புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்றத ஆண்டாள் இங்க சொல்றாள் அப்படின்னு சொல்ற. புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. சாட்சாத் பெருமாள், பெருமாளுடைய பேர் அப்படியே சொல்லிட்டு போலாமே, எதுக்கு இந்த மாதிரி அந்த கருத்மானை சொல்லி கருத்மானுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய கோயிலில்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் சுவாரஸ்யமா இங்க சூட்சமான ஒரு நல்ல விஷயம் இருக்கு, சாஸ்திரார்த்தம் பொழிஞ்சிருக்கு, பொதிந்து இருக்குன்னு சொல்ற. ஏன்னா இளைய பெருமாளை முதல்ல சொல்லி பெருமாளை நிரூபிக்கிற மாதிரி பெரிய திருவடியை முதல்ல சொல்லி அவனுக்கு சுவாமியா இருக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்றாள். இதுல உள்ள அர்த்தம் இருக்கு. ஏன்னா அசோக வனத்துல சீதா பிராட்டி தனக்கு தானே பேசிக்கிறா, இந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலம் எனக்கு ஏன் வந்தது, உலகத்துல அசம்சயம் ஹேமமிருகத்திய ஜென்ம, தங்கத்தால மான் என்பது கிடையவே கிடையாது, அது அசம்பவம், இருந்தாலும் இருந்தது நான் நம்பிட்டேன். அந்த எதிர சஞ்சரிச்ச அந்த மாரீச்சன் ஆகிய அந்த மானை பார்த்து நான் மோகிச்சு போயிட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், என்னுடைய நாதன் கிட்ட சொல்லி அதை பிடிச்சு நான் விளையாடிக்கிறதுக்கு போனோம், பிடிச்சு தாங்கன்னு கேட்டேன். அது என்னாச்சு கடைசியில, என்னுடைய கணவரும் என் வார்த்தைக்காக அது பின்னாடி போனார். அவரை போன உடனே இளையவரும் அந்த அவரை தேடி போனார். அந்த சமயத்துல எனக்கு அனர்த்தம் நடந்தது, என்ன ராவணன் கவர்ந்து கொண்டு சென்றான். ஆன அப்படின்னால இவ்வளவுக்கும் காரணம் வந்து நான் பண்ண அந்த பாக்கியம் தானே, எப்பேற்பட்ட துர்பாகியம் என்னது அப்படின்னு தனக்குத்தானே கட்டப்படுற சமயத்துல சீதா பிராட்டி ஒரு ஸ்லோகம் சொல்றான். நூனம் சகாலோ மிருகரூபாரி மாமல்பாகியம் லுலுபே ததானீம் எத்ரார்ய புத்திரம் விதசர்ய மூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜஞ்ச. நான் நினைக்கிறேன் அந்த மிருக ரூபத்துல அந்த மானுடைய ரூபத்துல உருவத்துல சாட்சாத்து எவனே வந்து காணும் என்னமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சமே பாக்கியம் பண்ணி இருந்த நான் வந்து அந்த சமயத்துல நான் மூகிக்கும்படி நிலைமை ஏற்பட்டது. அதனால என்னாச்சு, ஆரியபுத்திரரை என்னுடைய நாதனை நான் பிரிய வேண்டியதா இருக்கு. அதுவும் ஆரியபுத்திர அதனுடைய நாதனை பிரிய வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லச்ச லக்ஷ்மண பூர்வஜம் அப்படின்னு சொல்றாங்க சீதா பிராட்டி. லக்ஷ்மணனுக்கு தமையனாக இருக்கக்கூடியவரை நான் பிரிஞ்சுட்டேன். ஆக லக்ஷ்மணனை சொல்லி இளைய பெருமாளை சொல்லி அவருடைய தமையன அப்படின்னு சீதா பிராட்டி சொன்ன மாதிரி இங்கேயும்
புல்னு பட்சியே பட்சிராஜனை சொல்லி அவனுக்கு அரையன் சுவாமியாக இருக்கிற எம்பெருமானுடைய கோயிலில் அப்படின்னு ஆண்டாள் சாதிக்கிறார். ஆக இது எப்படி இருக்குன்னா, பகவத் விஷயத்துல அந்த பகவத் வழியே இழியும் அப்படின்ற நிலைமையில நம் பூர்வாச்சாரியால் நம்முடைய சாஸ்திரங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அதே வழியிலேயே நாம் பயணப்படுவோம்னு ஆண்டாள் அதே மாதிரி தன்னுடைய அந்த வாக்கியங்கள்லயும் அப்படியே அவள் வந்து சொல்லி பார்க்கிறார். ஆக புல்லறையன் கோயிலில், ஆக அவனுடைய அந்த கோயில்ல அப்படின்னா அந்த நிருப்மானுடைய வைபவத்தை நாம் முதல்ல நினைச்சு பார்க்கணும். என்ன கருத்மான் அப்படின்னாலே கருத்துன்னா ரக்கைகளுக்கு பேர். ஆக கருடனுக்கு ரெண்டு ரக்கைகள் இருக்கு. அந்த ரெண்டு ரக்கைகளும் ஒரு ரக்கை இறக்கை ஞானம், இன்னொரு இறக்கை ஆனந்தம். ஆக ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு, ஹயக்ரீவனுக்கு எப்படி அந்த ஞானானந்த மூர்த்தியாக ஹயக்ரீவனை நாம் உபாசனம் பண்றோமோ அதே மாதிரி சாட்சாத் கருடனும் எம்பெருமானுக்கு சமானமானவன் அப்படின்னு மகாபாரதத்துல பேசப்பட்டிருக்கு. ஆனா அப்படினால கருடனுக்கு பகவதம்சம் எல்லாம் இருக்கிறபடினால, ஆக பகவானே மற்றொரு ரூபத்தை தாங்கி கருட பகவானாக இருக்கிறபடினால அப்பேற்பட்ட அந்த கருடாழ்வார் அவருடைய அந்த வைபவமானது வாசாம கோச்சரம், அதை வார்த்தையால வர்ணிக்க முடியாத நிலைமைக்கு இருக்கு. சுவாமி தேசிகன் கருட தண்டகம் கருட பஞ்சாசத்து சொல்லி அழகாக கருடனுடைய வைபவத்தை எல்லாம் சாதிச்சிருக்கார். அதில் விசேஷிச்சு கருடன்ற அந்த பேர் அவருக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா, கருடன் அப்படின்னா அவ தோப்பனர் காசியப்பர் ஒரு நாள் கருடனுக்கு பால சின்ன பையனா இருக்கிற நாள்ல கருடனை கூப்பிட்டு இந்த மாதிரி, வைணத்தேயா, அதாவது வினத்தையனுடைய குமாரன் வைணத்தேயன், வைணத்தேயா நீ ஒரு காரியம் பண்ணணும். என்னப்பா? அதோ எதிர பார், அதோ பெரிய மரம் இருக்குப்பா எதிர. ஆமா, அந்த மரத்தை அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலையை வெட்டி நீ தூரத்தை எரிஞ்சுட்டு வரணும். அந்த மரம் பல மைல் விஸ்தீர்ணமா இருக்கு, கிளையும் பல மைல்கள் விஸ்தீர்ணமா இருக்கு. அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டுறது சாதாரண காரியம் இல்லை. அந்த சின்ன சிறுவன் அந்த வைணத்தேயன் அந்த காரியத்தை சுலபமா பண்ணிட்டானான். மகாபாரதம் ஆதி பருவாவில் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவன் வெட்டி அனாயாசமாக பல மைல் தூரத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த கிளைய அப்படியே கையிலாக அப்படியே தூக்கி வெட்டி அதை அப்படியே தூக்கி அலட்சியமா தூரம் எரிஞ்சானாம். ஆனா அப்படினால குரு உத்தீபனம், அதாவது ரொம்ப பாரமா இருந்தத தூக்கி அவன் எரிஞ்ச காரணத்தினால அவருக்கு கருடன் அப்படின்னு காரண பெயர் ஏற்பட்டது. ஆக அவனுக்கு அதுக்கு முன்னாடி வைணத்தை என்ற பெயரோட இருந்தவர் வினத்தையின் மைந்தன் வைணத்தை என்ற பெயரோட இருந்தவர் இந்த காரியத்தை பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் அவரை கருடன் கூப்பிட ஆரம்பிச்சார். அப்பேற்பட்ட அந்த கருடன் தாய்ப்பாசம் மிக்கவர், தாயினுடைய அடிமைத்தனத்தை தோக்கடிச்சவர். எம்பெருமானுக்கு அவர் வந்து வாகனமாகவும் இருக்கார், துவஜமாக கொடியாகவும் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த வைணத்தேயர் அந்த கருடாழ்வார் கோயில்ல பெருமாள் சன்னதிக்கு எதிர கருடாழ்வார் சன்னதி இருக்கும். விககேஸ்வரர்னு அவருக்கு பேரு. ஆக ஒவ்வொரு மூலையிலையும் இருக்கிற பெருவா அந்த கருடனுக்கு இன்னென்ன பேருன்னா சாஸ்திரங்கள் ஆகம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு கருடனுக்கு ஒரு தனி மகிமை இருக்கு. அப்பேற்பட்ட வேத மூர்த்தியாக கருடன் இருக்கார். கருடனுடைய திவ்ய அவயவங்கள்லாம் வேத பாகங்கள், அதுக்கு குறிப்பாக சாமவேத பாகங்கள். அப்பேற்பட்ட இந்த வேதாத்மா விககேஸ்வரஹான்னு அறவந்தார் சாய்ச்ச மாதிரி அப்பேற்பட்ட வேதமூர்த்தியை இங்க ஸ்மரிக்கிறாள் ஆண்டாள். புள்ளரையன் கோயிலில் அந்த கருடனை, கருடனுக்கு சுவாமியான அந்த எம்பெருமானுடைய அந்த கோயிலில், புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கம் பேரரவம் கேட்டிலையோ, வெள்ளை விழிசங்கின் எல்லாரையும் கூவி அழைக்கின்ற அந்த வெள்ளை சங்கனுடைய அந்த சப்தத்தை நீ கேட்கலையா அப்படின்றார் ஆண்டால் சொல்ற. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்ற. ஆக அந்த சங்கத்தினுடைய அந்த நாதத்தை ஆண்டாள் இங்க தெரிவிக்கின்றாள்.
வெள்ளை இவிழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படின்னார். அந்த பேரரவம் கேட்டிலையோன்னு சுவாரஸ்யமாக நம்முடைய பூர்வாச்சாரியால் வர்ணிக்கிறார். அதாவது மகாராஜர் வாசலிலே சென்று, மகாராஜர் வாசலிலே சென்று இளைய பெருமாள் திருநானேற்றி எறிந்தார் என்ன அனந்தாழ்வான் காரையினுடைய காரையோடு பற்றி கிடந்த அந்த சுக்ரீவ மகாராஜாவை பார்த்து அந்த சமயத்துல தன் கையில் இருந்த அந்த வில்ல அப்படியே அவரு அசைச்சு அதுலேருந்து நானேற்றி ஒரு சப்தம் உண்டாகிற மாதிரி பண்ணார். அந்த விற்பாந்தத்தை இங்க வியாக்கியானத்துல எடுத்து எழுதியிருக்கா. நாலாயிரப்படின்ற வியாக்கியானத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்த பிறகு ராமபிரான் மழை காலமா இருக்கிறபடினால இப்ப ஒண்ணு செய்ய வேண்டாம், எனக்கு ஒத்தாசை ஒன்னும் பண்ண வேண்டாம், சுக்ரீவா நீ இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வா அப்படின்னு சுக்ரீவன் அமைச்சுட்டார். சுக்ரீவன் தாராதேவியோட ஒரு குகை உள்ளுக்குள்ள அந்த குளிர்காலம் அந்த மழைக்காலம் முடிகிறவரும் அவன் அங்க இருந்தான். மழைக்காலம் போச்சு, அதுக்கப்புறமும் வரல அவன். அவன் வராது போகவே லக்ஷ்மணன் கிட்ட சொல்லி அனுப்புறார் ராமன், அவன் ஏன் வரல நீ போய் பார்த்துட்டு வா அனுப்புறார். லக்ஷ்மணன் சுக்ரீவனுடைய அந்த அரண்மனை வாசலுக்கு சென்று தன்னுடைய அந்த வில்லினுடைய அந்த நாணை அப்படியே சுண்டி அப்படி பெரிய சப்தம் வரா மாதிரி செஞ்சான். ஆக அந்த வில்லினுடைய அந்த சப்தத்தை பேரொலிய கேட்டு முன்ன உள்ள பத்துந்த அவன் நடுநடுங்கி போயிட்டான். அந்த ஒலியை கேட்ட உடனே பயந்து போட்டான் அவன் சுக்ரீவன். ஆக இதை வந்து அனந்தாழ்வான் இதை சொன்னாராம் அப்படி சொல்லி, ஆக அந்த சப்தத்துக்கு லக்ஷ்மணன் இளைய பெருமாளுடைய அந்த நானேற்றி அந்த வில்லினுடைய அந்த சப்தம் அந்த சப்தத்துக்கு அந்த நடுங்கி அவன் வந்தா மாதிரி சுக்ரீவன் வந்தா மாதிரி அந்த பேரொலி அப்பேற்பட்ட பேரொலி இங்கேயும் இருக்கான். அத புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. இதனுடைய அரவம் இந்த சப்தம் அப்படி இருக்கான். இங்க வெள்ளை விழி சங்கின் அப்படின்ற வெள்ளைனா வெள்ளை வெள்ளையில் இருக்குதுன்னு அர்த்தம். சங்குனால வெளுப்பாதானே இருக்கும், வெள்ளை சங்குன்னு இது சொல்லணும்னா இந்த வெள்ளைன்ற இந்த அடைமொழி இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ்ன்றாலும் இல்லையோ இந்த சங்கு சங்குனுடைய வெள்ளை சங்குன்னா சங்கு வெளுப்பாதான் இருக்க எதுக்குன்னார் நம்ம பூர்வாச்சாரியால் வியர்த்த விசேஷனம்னு எழுதினார். இந்த பதம் தேவையில்லை எழுதியிருக்கா அந்த அழுன்ற மாதிரி வியர்த்த விசேஷனம்னு எழுதியிருக்கா. ஆக வெள்ளை வெளி சங்கின் அது விளைவிளையன் இருக்கிற கூப்பிடுகின்ற சங்கம், அதாவது என்ன அதாவது ஒரு தான் இருக்கே இந்த மாதிரி காரியத்துக்கு வரணும்னு ஒரு கூப்பிடக்கூடிய அளவுக்கு சப்திக்கின்ற அந்த சங்கம் சங்கு. ஆனா அப்படினால வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த சப்தத்தை நீ கேட்கலையா அப்படின்றாள். அந்த உள்ள படுத்திருக்கிற பொண்ணு பேசாம படுத்திருக்கார். வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய். உடனே நாம் அத்தனை பேரும் இவா வீட்டு வாசல்ல நின்று இருக்கோம், எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், சப்திச்சுட்டு இருக்கோம், இவ்வளவு இருந்தும் அவள் எழுந்து வராம இருக்கான்னா இந்த பகவத் விஷய அந்த ரசம் அறியாத பெண் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுன்னு ஆண்டாள் பிள்ளாயின்னு கூப்பிடுற. நீ வந்து பகவத் விஷய அனுபவத்துல புதியவள்னு தோன்றது அப்படினால பிள்ளாய் அப்படி கூப்பிட்டு இவள் எப்பேற்பட்டவள்னா அந்த சிந்தையந்தி மாதிரி இருக்கவள் பிள்ளாய் எழுந்திராய். நீ எழுந்திரு. அவள் உள்ள இருக்கிற பெண் பொழுது முடிஞ்சு கொடுத்தா அப்படின்னு கேட்கற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும். அவ கேட்டா மாதிரியும் உடனே இவா பதில் சொல்ற மாதிரியும் இவா சொல்ற பதில் பேய் முலை நஞ்சுண்டு. கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் செஞ்ச ரெண்டு வீர காரியங்களை முதல்ல சொல்றாள். பேய் முலை நஞ்சுண்டு, அதாவது பெற்ற தாய் அவ கூட உதவாத அந்த தனிமையில குழந்தை பாலகிருஷ்ணன் குழந்தை இருக்கிற சமயத்துல தாயினுடைய உருவை தாங்கி கம்சனால் அனுப்பப்பட்ட பூத்தனைன்றவள் அப்படி யசோத மாதிரி தன்னை மாத்திண்டு வராள். வந்து அந்த குழந்தைய தான் வந்து எடுத்துண்டு பசிக்கு அழற குழந்தைக்கு இந்த பசியை ஆற்றக்கூடிய நிலைமையில தாய்ப்பாலை கொடுத்து அதை பசியை ஆற்ற பண்ற மாதிரி
பூசனை அந்த குழந்தையை எடுத்துட்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாள். அந்த சமயத்துல கிருஷ்ணன் தாய்ப்பாலுக்கு அழற குழந்தை மாதிரி அவனும் அபிநயம் பண்ணி அவளுடைய அந்த பால் சாப்பிடுற வியாஜமாக அவள் உயிரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டான்னு இங்க சுவாரஸ்யமாக ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் ஹரிவம்சத்திலேயும் வர்ணிச்ச விஷயத்த ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்கள் மூலமாக சொல்றா. அதே மாதிரி சுவாமி தேசிகன் யாதவாபிதயத்திலையும் அழகா வர்ணிச்சிருக்கார். அப்படி மணிஷிதம் கைத்தவம் கைத்தவமானுஷஸ்ய சுத்வா பயக்ரோத பரிப்ளுதாத்மா கம்சஸ்சீரம் பிராக்பவகாலனே மிச்சிந்தார்ணவே மக்ன இவாவதஸ்தே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பூத்தனையினுடைய வருகைக்கு முன்னாடி கம்சன் அப்படியே கிருஷ்ணனால தனக்கு ஆபத்துன்றது தெரிஞ்சின உடனே அவன் வந்து கிருஷ்ணனை கொல்லுவதற்காக அவன் ஆலோசனை பண்றான். கம்சன் ஆலோசனை பண்ணி அவன் இவளை அனுப்புறான், பூத்தனையே முதல் முதல் அனுப்புறான். ஆக அந்த மாதிரி பூத்தனை வந்து சேர்றாள். கதாசித்து அந்தர்ஹித பூதனாத்மா கம்ச பிரயுக்தா கில காபி மாயா நித்ரா பராதீன ஜனே நிஷீதே பிரஜம் யசோதாகிருதி ஆவிவேச. யசோதையினுடைய உருவத்தை தாங்கிண்டு அந்த ஊரே ஊரே தூங்கி கொண்டிருக்கிற அந்த சமயத்துல ராத்திரி வேளை அந்த பூத்தனை அங்க வந்தாளாம். தன்யேன கிருஷ்ண சக பூத்தனாயாக பிராணன் பபௌலுப்த புனர்பவாயாக எதத்புதம் பாவயதாம் ஜனானாம் தனந்தயத்துவம் ந புனர்பபூவ. ஆக அந்த குழந்தைக்கு இவள் தாயாக நடிச்சு அந்த தாய்ப்பால் கொடுத்த அந்த காரணத்தினால இவளுக்கு ஒரு நல்லது நடந்ததான். என்னன்னா அவளுக்கு திரும்பவும் அவள் வந்து பிறக்காத நிலைமைக்கு அந்த எபெருமானுடைய பசி ஆத்தின காரியத்தை பண்ணத்தினால அவளும் வந்து நல்லமைக்கு போய் சேர்ந்துட்டா. இந்த பூத்தனா விற்த்தாந்தத்தை யார் கேட்கிறாளோ அவளுக்கும் மறுபிறவி கிடையாது. மறுபிறவி இருந்தாதானே தாய்ப்பால் சாப்பிடுற ஒரு நிலைமை ஏற்படும். ஆக தாய்ப்பால் சாப்பிடக்கூடிய நிலைமை இந்த பூத்தனா விற்த்தாந்தத்தை கேட்கிறவாளுக்கு கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக சாதிச்சிருக்கார். ஆக ஆக கண்ணனை இராதபடி செய்ய வந்தாள் அவள், அவளை இவன் பிறவாதபடியே செஞ்சுட்டான். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை. உடனே அவள் தன் நிஜ ரூபத்தோட பிரம்மாண்டமான ராட்சசி அப்படி படுத்து விழுந்து கிடக்கிறாள். அந்த அது மேல அவ அந்த பிணத்தின் மேல கிருஷ்ணன் குழந்தை விளையாடிட்டு இருக்கு. குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாத நிலைமை. உடனே இவ்விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் ஓடி வந்தார்கள், பதறி வந்தார்கள். அப்போ யசோதை பிராட்டி தன் குழந்தைக்கு என்ன ஆயிடுதோ என்னமோ ஏதோன்னு அப்படியே வாடி அணைத்து தன் குழந்தைக்கு பசி ஆற்றுவதற்காக அவள் முனைகிறாளாம். இதை சுவாரஸ்யமாக ஆழ்வார், என்ன தைரியம் இந்த யசோதா பிராட்டிக்கு, இப்பதானே அந்த கிருஷ்ணன் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், திரும்ப அந்த குழந்தைக்கு இவள் தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக தைரியமா வராளே அப்படின்னு கூட ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். அந்த நிலைமையில கிருஷ்ணன் இருந்த அந்த சமயத்துல குழந்தைக்கு ஏதோ தீங்கு வந்துடுத்துன்னு பயந்து போட்டார். வெளியூருக்கு போயிட்டு வந்த நந்தகோபன் கப்பம் கட்டிட்டு வர்றார். அப்பதான் அவர் வந்து நேர வந்த உடனே அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. உடனே அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணனுக்கு காப்பிட வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாராம். ஆக ரக்ஷத்துவாமசேஷானாம் பூதானாம் பிரபவோ ஹரிஹி எஸ்யநாபி சமுத்பூத பங்கஜாத் அபவத் ஜகத் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொல்லி உலக எல்லா பிரபஞ்சத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கிற எந்த ஸ்ரீஹரி இருக்காரோ அப்பேற்பட்ட ஸ்ரீஹரி மூலமாக இந்த உலகம் தோன்றித்தோ பிரம்மதேவன் தோன்றினானோ பிற்பாடு உலகமெல்லாம் தோன்றித்தோ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் உன்னை காப்பாற்றட்டும் சொல்லி வரிசையா நிறைய கேசவன் காப்பாத்தட்டும் நாராயணன் காப்பாத்தட்டும் மாதவன் காப்பாத்தட்டும் வரிசையா வருது. அந்த மாதிரி சில ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அவர் காப்பிட்டார் நந்தகோபன். சுவாமி தேசிகன் இந்த ரக்ஷத்துவாமசேஷானான்ற ஸ்லோகத்தை சில்லறை ரகசியத்துல சாரசாரம்ன்ற ரகசிய கிரந்தத்துல அழகாக சாதிக்கிறார். நிபுணராயிருப்பார் ரக்ஷத்துவாம் இத்தியாதிகளின் படியே
அவன் தன்னையே கொண்டு மங்களாசாசனம் பண்ணுவர்கள் அப்படின்னு சாட்சியிருக்கார். அதாவது வெட்டிக்காரா இருக்கோ என்ன பண்ணுவான்னா, இந்த ரக்ஷதத்துவான்ற ஆரம்பிக்கிற இந்த விஷ்ணு புராண ஸ்லோகங்கள் இருக்க, இந்த ஸ்லோகங்களை சொல்லி அவ வந்து ஆத்துல குழந்தைக்கு உடம்பு செயலாட்ட கூட இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லுவார், ரக்ஷையாக சொல்லுவார்கள். ஆக எம்பெருமான் சாட்சாத்து எம்பெருமான் தான் ஸ்ரீகிருஷ்ணன். அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கே காப்பிடுற சமயத்துல, அவனுக்கு ரக்ஷையிடும் சமயத்துல, அவன் திருநாமங்களை கொண்டே அவனுக்கு ரக்ஷையிடுதல், எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இந்த விஷயத்தை சாதிக்கிறார். அந்த நிலைமையில இங்க ஆண்டாள் சொல்றாள், பேய் முலை நஞ்சுண்டு. ஆக இத்தலையை முடிக்க வந்தவன் தன்னோடே போம்படி பண்ணின்னு வியாக்கியானம். ஆக இவளை வந்து முடிக்கணும், கிருஷ்ணனை முடிக்கணும் அவ வந்தா, ஆக அந்த காரியம் தன்னோடையே போயிட்டுன்ற நிலைமை ஆயிடுத்து, அவளே போய் சேர்ந்துட்டா. இந்த விற்த்தாந்தத்தை முதல்ல சொன்னாள் அண்டாள். அதன் பிறகு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, கள்ளச்சகடம் கிருத்திரிமமாக நிஜமான வண்டி, சகடம்னா வண்டி, அது நிஜமான வண்டி இல்ல, அதாவது வண்டி தோற்றத்துல வந்த ஒரு அசுரன், கம்சனால் அனுப்பப்பட்டான், கிருஷ்ணனை கொன்றுட்டுவான்னு ஒரு அசுரன் அனுப்புறான். அவன் சகடாசுரன், அதாவது வண்டி உருவில வரான். அவன் வண்டி ஒரு, அதாவது வண்டி உள்ளுக்குள்ள அவன் அனுப்பிரவேசம் பண்ணிட்டான், பிரவேசிச்சுட்டான். யசோதை பிராட்டியும் அந்த கோகுலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வனபோஜனம் செய்யறதுக்காக அவாவா ஆங்கிலேயே தட்டு சாதத்தோட யமுனா நதி தீரத்துக்கு போயிருக்கா. கிருஷ்ணன் அப்ப கை குழந்த, அந்த குழந்தைய, அந்த ஏழு மாசத்து குழந்தைய அந்த வண்டிக்கு கீழே ஒரு தூளி கட்டி கிருஷ்ணனை அந்த தூளியில படுக்க வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி வாழலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கா பெண்கள்லாம், தாய்மார்கள்லாம். அந்த சமயத்துல அந்த வண்டிக்குள்ள கம்சால் அனுப்பப்பட்ட அந்த சுரன், சகடாசுரன் உள்ள நுழைஞ்சுட்டான் கண்ணுக்கு தெரியாமல். அப்படியே கீழே விழறா மாதிரி வண்டி அப்படியே இருசு எல்லாம் முறிஞ்சு விழறா மாதிரி பண்ணமான கீழே இருக்கிற கிருஷ்ணன் மாயிஞ்சு போயிடுவான்னு அவன் கணக்கு போட்டான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ண, அந்த சமயம் பார்த்து ஏதோ தாய்ப்பாலு கழகிற அழற குழந்தை மாதிரி கையின் காலையும் தாறுமாற உதைச்சார். அவர் உதைக்கிற உதைக்கு அந்த வண்டியே கட்டு குறைஞ்சு அப்படி நேரம் விழாம ஒரு பக்கமா போய் வேகமா விழுந்துதான். விழுந்த உடனே அந்த விழுந்த பலமா அந்த பூமியில அடிக்கிற மாதிரி அந்த வண்டி மோதறா மாதிரி விழும்படி பண்ணார் அவருடைய அந்த மாயினால். அந்த மாதிரி விழுந்த உடனே அடிச்சு அடிக்கி அப்படியே தலை மோதி ரத்தம் பெருக அந்த தன் நிஜ ரூபத்தை தாங்கி அந்த சகடாசுரன் பிரம்மாண்டமா விழுந்து கிடக்கிறான். ஆக சகடாசுரனை அப்படி வதம் பண்ணார் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக எம்பெருமானுடைய அந்த வீர விளையாட்டு, வீர காரியம் இது, வீர அந்த திவ்ய சேஷ்டித்தம் இது. இதை பொய்கை ஆழ்வார் தழும்பிருந்த தாழ் சகடம் சாடின்னு வர்ணிக்கிறார். கிருஷ்ணனுடைய திருப்பாதத்துல ஒரு அடையாளம் தழும்பு இருக்கான். ராமாவதார காலத்துல கோதண்டத்தை கையில எப்போ ராமன் பிடிச்சிருந்த காரணத்தினால கையில ஒரு தழும்பு இருக்கான் இருந்துதான் கோதண்டராமனுக்கு. தழும்பிருந்த சார்ந்தனான் தோய்ந்தவாம் அங்கை, தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி, தழும்பிருந்த பூம்போதையாள் வெறுவ பொன்பெயரோன் மாறுபிடந்த விங்கோதவண்ணர் விரல்னு, அவன் விரல்ல தழும்பு இருக்கு, அந்த அனுபவம் வரிசையா ஒரு அவயத்தை தழும்பு இருக்கிறத வர்ணிக்கிறார் பொய்கை ஆழ்வார். தழும்பிருந்த தாழ் சகடம் சாடின்னு சொல்ற நிலைமையில அந்த எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு சகடாசுர வதம் பண்ண உடனே அந்த காலில் ஒரு தழும்பு இருந்துதான். காலால் சகடம் பாய்ந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே, திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக அங்க போயிருக்கிச்ச. பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல அவன் சகடாசுரவதம் பண்ணத்த அழ்வாருக்கு காமிச்சானோ தெரியல. உடனே காலால் சகடம் பாய்ந்தானூர் கண்ணபுரம் நாம் தொழுதுமேன்னு பாசுரம் பாடினார். அப்பேற்பட்ட இந்த வீர காரியம் சசாயித க்ஷேமவிதா ஜனன்யா பரியங்கிகாயாம் பிரருதன் குமாரா சுக்ஷேப துங்கம் சகடம் பதாவ்யாம் தடாபிதானேன கிரீந்திர சாரம். சுவாமி தேசிகன் அதாபதியத்துல அடியன் சொன்ன இந்த விஷயத்தை அப்படியே சமஸ்கிருத அந்த ஸ்லோகத்துல அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. தளர்ந்தும் முறிந்தும்
சகட அசுரர் உடல் பேரா பிளந்து விய திருக்காலாண்ட பிரானேன்னு நம்மாழ்வார் இத ஆச்சரியமாக திருவாய்மொழி ஆரம்பத்துல வர்ணிக்கிறார். ஆக ஊர்ந்த சகடம் உதைத்த பாதத்தன்னு இன்னொரு இடத்துல திருவாய்மொழியில இதே மாதிரியா வர்ணிச்சிருக்கார். அப்படி சகடாசுர வதம் செஞ்ச விஷயம் ஆச்சரியமாக நம் ஆழ்வார்கள் அதுல ஆழங்கால் பட்டு ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாள். ஆக அத நாம் இந்த சமயத்தில் நினைச்சு பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இங்க கள்ளச்சகடம் கலக்கழியத்தாலோச்சி அப்படின்னா வெள்ளத்தரவில் புயிலமர்ந்த வித்தினை வெள்ளத்து அறவில், வெள்ளத்து அறவில் அதாவது பிரவாகத்தோட தீர்த்தத்தோடு கூடின அந்த ஸ்ரீராம்பிய திருப்பார் கடலில அந்த திருவனந்தாழ்வான் மீது வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த யோகநித்ரை செய்கின்ற வித்தினை பிரபஞ்சமெல்லாம் ஏற்படுவதற்கு அது ஜெகத்காரண வத்துவாக இருக்கக்கூடியவனை அப்படின்னு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை ஸ்ரீராம்பியில யோக நித்திரை செய்கின்ற ஜெகத்காரணமாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை என்றார். ஆக எம்பெருமான் ஸ்ரீராம்பியில திருவனந்தாழ்வான் மேல சயனிச்சிருக்கார். ஆதிசேஷன் மேல சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஆரம்பத்திலேயே அழகாக அந்த திருவனந்தாழ்வானாகிய திருப்பள்ளி மெத்தையிலேன்னு சாதிச்சிருக்கார். ஆக திருவனந்தாழ்வானாகிய திருப்பள்ளி மெத்தையில எம்பெருமான் யோக நித்திரை கொள்கின்றான். யோக நித்திரைனா நித்ரானா தூக்கம், நாம் தூங்குற மாதிரி தூக்கம் இல்ல, எம்பெருமானுடைய தூக்கம். நம்முடைய தூக்கம்ன்றதானது அந்த ரஜோகுண தமோ குணத்தினால வரக்கூடியது. நாம் செஞ்ச காரியங்கள் அதனால வரக்கூடிய ஆயாசம் உடம்பு சிரமம் அதை போக்கடிப்பதற்காக போக்கிக் கொள்வதற்காக அது வந்து நாம் செய்கிற காரியம் இந்த தூக்கம். ஆனால் எம்பெருமானது யோக நித்ரைன்னு சொல்லப்படுறது. இந்த யோக நித்ரைனா யோக நித்ரா நாம ஜெகத் ரக்ஷண சிந்தனம், உலகத்தை எல்லாம் காக்க வேணும்னு எம்பெருமான் நினைச்சுக்கிறது. ஆக ஜெகத் ரக்ஷண சிந்தை தான் யோக நித்ரைன்னு சொல்லப்படுறது. வெள்ளத்தரவில் புயிலமர்ந்த வித்தினை, ஆக அந்த திருப்பார் கடல்ல இருக்கிற அந்த நீர் உருத்தாதபடி கந்தம் மார்தவம் சைத்தியம் இதெல்லாம் இருக்காம், அதெல்லாம் இருக்கிற அந்த ஆதிசேஷன் பேர்ல எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்கார். துயில் அமர்ந்த வித்தியனை அப்படின்ற, ஆக ரொம்பவும் பாதுகாப்பான இடத்துல எம்பெருமான் சயனிச்சுட்டு இருக்காராம். ஏன்னா வேற இடங்கள்ல வந்தா ஏதாவது அவருக்கு யாராவது யார் மூலமாவது ஏதாவது ஆபத்துகள் வரலாம், மது கைடபர்கள்லாம் வரலையா, ஆக அந்த மாதிரி ஆபத்துக்கள்லாம் இல்லாமல் இவர் பயப்படாத பயப்பட முடியா பயப்படவே தேவையில்லை. அப்பேற்பட்ட நிலைமையில ஜெகத்ரக்ஷண சிந்தையோட எம்பெருமான் அந்த திருவனந்தாழ்வான் மீது சயனிச்சிருக்கார் திருப்பார் கடலில துயில் அப்படின்னார். ஆக எம்பெருமான் அந்த மாதிரி சயனிச்சிருக்கார். அதாவது பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழ வல்ல மாய மனாட நம்பி அப்படின்னு பெரியாழ்வார் சாதித்த மாதிரி எம்பெருமான் பனிக்கடல்ல அவன் சயனிச்சென்றிருந்தாலும் அவன் அங்க இருக்கிறது ஒரு உன்னதமான ஒரு யோகியினுடைய அல்லது ஒரு பக்தனுடைய அந்த ஹிருதய கமலத்துல நாம் நிரந்தரமாக வாசம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றானாம் சர்வேஸ்வரன். ஆக எம்பெருமான் அவனுடைய பர்மனன்ட் அட்ரஸ் எது, நம்ம பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக சொல்ற எம்பெருமானுடைய நிரந்தர விலாசம் எது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய நிரந்தர விலாசம் என்பது எது தெரியுமா, எல்லாருடைய அந்த இதய கமலம் இருக்க அந்த இதய கமலத்துல அவன் சயனிச்சுக்கிறானே அந்த சயனிச்சதுக்கு தான் எம்பெருமானுடைய நிரந்தரமான அந்த விலாசம். அப்போ இந்த திருப்பார் கடல்ல இருக்கிறது இதெல்லாம் என்னன்னார், அதெல்லாம் பாலாலயம் பண்ண பெருமாள் மாதிரி இருந்தார். ஆனபடினால எம்பெருமானுடைய நிரந்தர இடமாக இருப்பது நம் போன்ற பக்தர்களுடைய அந்த இதயத்துல அவன் இருக்கிறது தான். ஆனபடினால இங்க புள்ளும் சிலம்பினகான் புண்டரையின் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம்
கலக்கழியத்தால் ஓச்சி அந்த கள்ள சகடம், அந்த சகடத்தினுடைய கள்ளமாக கிருத்திரிமமாக வந்த அந்த சகடத்தை கலக்கு அழிய அதனுடைய கட்டுமானம் எல்லாம் தாறுமாறாக போகும்படி, கள்ள கள்ளச்சகடமும் கலக்கழிய காலோச்சி தன் திருக்காலால அந்த காரியத்தை பண்ணான் பாலகிருஷ்ணன். மறுபடியால திருக்காலாண்ட பெருமானேன்னு ஆழ்வார் கூட மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அப்பேற்பட்ட நிலைமையில கள்ளச்சகடம் அப்படின்னு, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை, அந்த ஷீராம்பியில யோகநித்திரை கொள்கின்ற ஜெகத்காரண பூதனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானை உள்ளத்து கொண்டு நம்முடைய தங்களுடைய இதயத்துல வச்சிருந்தனர். ஏன்னா உலகத்து உலகமெல்லாம் தோன்றுவதற்கு அவன் வித்தாக ஒரு விதையாக இருக்கின்றான். அறுபடினால எம்பெருமான் ஷீராப்தியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அவதாரங்கள்லாம் நிகழ்த்துகிறான்னா, மத்திய கூர்ம வராகச்ச நரசிம்ஹச்ச வாமனஹ ராமோ ராமஸ்ய ராமஸ்ய கிருஷ்ண கல்கீர்த்தி தே தசன்னு ஸ்ரீபாகவதத்துல சொன்ன மாதிரி, எம்பெருமான் எத்தனை அவதாரங்கள் பண்ணாலும் அந்த அவதாரங்கள்லாம் பண்ணணும்னு அவன் நிச்சயம் பண்றது எங்கேன்னா ஷீராப்தியில. கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்லச்சு கூட, ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கம் உத்ருஜேகி ஆகட்டோ மதுராம் புரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஹரிவம்சம் சொல்றது, கஷீராப்தியிலிருந்து புறப்பட்டு நேராக மதுரா நகரத்துக்கு வந்துட்டான். ஆக எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாமே அந்த திருப்பார்கடல்லேருந்து நடக்கிறபடியினால அந்த திருப்பார்கடலை பத்தி சொல்லச்ச நம் பூர்வாச்சாரியால் சொல்லிட்டா, அந்த திருப்பார்கடல் என்பதானது திரு அவதாரத்திற்கு நாற்றங்கால்னு சொல்லிட்டார். ஆக நாற்றங்கால் முதல்ல பயிர் பண்றவா, முதல்ல ஒரு சின்ன ஒரு தலையில அந்த நாத்தங்கால் நட்டுட்டு அதை பிற்பாடு அதை பிடுங்கி பூர்த்தியா அந்த நிறம் பூர்த்தியா அவ அந்த இதை நடுவா. அந்த மாதிரி நாற்றங்கால் நாற்றங்கால் பயிரிட்டு இருக்க மாதிரி எம்பெருமான் ஷீராப்தியில இருந்திருக்கான் திருப்பார்கடல்ல. அதுக்கப்புறம்தான் அவதாரங்கள்லாம் நேரிடுகிறது அப்படின்னு அழகாக சுவாரஸ்யமாக சொன்னார்கள். ஆக எம்பெருமான் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கான், என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவான்னு சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்துல சொல்ற மாதிரி எத்தனையோ பிறவிகள் இருந்தாலும் அவன் வந்து பிறந்த பிறவிகள் போறாமே பிரிய பிறந்து பிரிய பிறக்கைக்கு எங்க பார்த்தாலும் பிரியணும், வீடு வீடா புகுந்து புறப்படணும். அதுக்காகவே கிருஷ்ணாவதாரமானும் இல்லையோ ஆனபடினால பிறந்த பிறவிகள் போறாமே பிரிய பிறக்கைக்கு அடியிட்டபடியினர். ஆக எத்தனையோ பிறவிகள் பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுனான்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி எத்தனையோ பிறவிகள் கழிஞ்சிருந்தாலும் இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் என்னன்னா, அவன் வந்து பிறந்து எதுக்காக பிறக்கான்னா பிரிய பிறக்கைக்கு அடியிட்டபடி பிரியணும், அதுக்காக இந்த அவதாரமா. ஆக அப்பேற்பட்ட எம்பெருமானை உள்ளத்து கொண்டு தங்களுடைய அந்த இதயத்துல வச்சுண்டு, ஆக அரவத்தமணியனோரும் அரவிந்த பா அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து ஆழ்வார் பெரியாழ்வார் சாய்க்கிறார். அரவத்தமணியனோரும் அழகிய பார்க்கலோரும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அப்படின்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி, அரவத்தமணியனோரும் அதாவது திருவனந்தாழ்வானாகிய அந்த திருப்பள்ளி மெத்தையோடும் அழகிய பார்க்கடலோடும் அந்த திருப்பார்கடலோடும் சேர்த்து அரவிந்த பாவையும் தானும் அந்த ஷீராப்தி கன்யகா சாட்சாத்து மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியும் சேர்த்துண்டு நேர வந்துட்டாராம், தன்னுடைய இதயத்துல வந்து புகுந்துட்டாராம் எம்பெருமான். அதாவது ஒருத்தர் வெளியூருக்கு போறார், அந்த ஊர்ல ஒரு மாச காலம் இருக்கணும்னா தன் ஆம்பியாரையும் ஆட்சிண்டு அந்த தெளிவு பண்ணி சாப்பிடறதுக்கு வேண்டிய அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்துண்டு பெட்டி படுக்கையோட வந்து சேர்ற மாதிரி ஒரு வந்து சேர்ற மாதிரி பெருமாளும் ஆழ்வாருடைய இதயத்துல புகுவதற்காக அவர் வந்து தம் மெத்தையும் கையோட எடுத்துட்டாராம். ஆக ஆதிசேஷனையும் ஆட்சிட்டாராம், தான் இருக்கக்கூடிய அந்த இடமாகிய ஷீராப்தியும் சேர்த்துட்டாராம், மகாலட்சுமியும் ஆட்சிட்டாராம். எல்லாருமா வந்து எங்க வந்து சேர்ந்தான்னா பெரியாழ்வாருடைய இதயத்துல வந்து
அவர் புகுவதற்காக அந்த மாதிரி புறப்பட்டாராம். அப்படி பெரியாழ்வார் சொன்ன மாதிரி இங்க உள்ளத்து கொண்டு இந்த முனிவர்கள்லாம் அந்த எம்பெருமானை தங்கள் உள்ளத்துல வச்சுண்டு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் ஆக திருப்பார் கடலோடும் திருவனந்தாழ்வானோடும் நாய்ச்சிமாரோடும் கூட தங்கள் நெஞ்சிலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அந்த முனிவர்கள் யோகிகள் ஆக முனிவர்கள்னா மனநசீலாக முனையக சதா மனநம் பண்ணே இருப்பார், எம்பெருமானை நினைச்சுட்டே இருக்கிறவா முனிகள்னு அழைக்கப்படுகிறாள். ரிஷிகள்னா ரிஷிகி பத்யகோ பவதின்னு வேதம், எம்பெருமானை சாட்சாத்தரித்தவர்கள், கண்ணுக்கு நேராக பார்த்தவர்கள், தரிசித்தவர்கள் ரிஷிகள் ஆகிறார்கள். முனிகள்னா எம்பெருமானை மரணம் பண்ண கொண்டு இருப்பவர்கள். அதே மாதிரி யோகிகள், யோகிகள்னா யோகாபியாசம் பண்ணுகிறவர்கள். ஆக யோக முனிவர்களும் மரணம் பண்றவாளும் அதே மாதிரி அந்த யோகாபியாசம் பண்றவாளும் ஆக விருத்தி நிஷ்டரும் குணநிஷ்டரும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவ முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஆக விடிகால வேளை அந்த பிராம முகூர்த்தத்துல தூங்கி எழுந்த உடனே பரபரப்பாக நாம் எழுந்து கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. படுக்கையை விட்டு எழுந்துக்கிச்ச நிதானமா எழுந்துக்கணும், மெல்ல எழுந்து உட்காந்துக்கணும். ஏன்னா நம்ம இதயம் நான் தூங்கிட்டு இருக்கிச்ச நம்முடைய இதயத்துல எம்பெருமானும் அந்த ஹிருதயாக்கியே புரி சேத்தே ஹிருதயமாகி இந்த பட்டணத்துல எம்பெருமானும் சயனிச்சிருந்திருக்கிறபடினால அவனுக்கு எந்த விதமான அபசாரமும் நேரக்கூடாது, அவனுக்கு எந்த விதமான நோவும் வரக்கூடாது. மொல்லமாக அந்த இதயத்துல அப்படி கையை வச்சு மொல்லமா எழுந்து உட்காணும். இது பெரியவாருடைய வழக்கம். இதுக்கு ஒரு உதாரணமாக பிரகலாத ஆழ்வான பல விதத்துல துன்புறுத்த சொன்னான்னு ஹிரண்யகசிப்பு மலையிலேருந்து கீழே தூக்கி போட சொன்னான். அதே மாதிரி அவருடைய அந்த வீரர்கள் செஞ்சார்கள். அப்படி கீழே போட்ட உடனே கீழேந்து எழுந்துக்கிறான். எழுந்துக்கிற சமயத்துல ஹிருதயேன உத்வகன் ஹரிங்கிறான். ஆக தன் ஹிருதயத்தை அப்படி கையை பிடிச்சிருந்து மொல்லமா பிரகலாத ஆர்வம் எழுந்துக்கிறாராம். ஆக எழுந்து கொள்பவர்கள் அந்த மாதிரி எழுந்துக்கணும்னு ஒரு சாஸ்திரார்த்தத்தை சொல்ற மாதிரி விடிகார வேள்ல தூங்கி எழுந்துக்கிச்ச நாம் அந்த மாதிரி எழுந்துக்கணும். எழுந்தன உடனே ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும். படுக்கையிலே உட்காந்து ஹரி 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 எழுதுறோம், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். பிராம்ஹே முகூர்த்தே சோத்தாய வியாகரேத் வைஷ்ணவப்புமான் ஹரிர் ஹரிர் ஹரிதி சிந்தையேத் ஆத்மரோஹித்தம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பிராம முகூர்த்தத்துல எழுந்த ஒவ்வொருவரும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தோட எழுந்துக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எம்பெருமான தியானம் பண்ணம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவ வந்து அதே மாதிரி முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்துக்கிறாளாம். உடனே ஒரு சந்தேகம் வருது நமக்கு, திருவாய்ப்பாடியில முனிவர்கள் உண்டா யோகிகள் உண்டா, பால் வியாபாரம் பண்ற இடத்துல இவாளுக்கெல்லாம் அங்க என்ன வேலை அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். ஆக கிருஷ்ணாவதாரம் நடந்த உடனே கிருஷ்ணன் வந்து இங்க அவதரிச்ச பிறகு அந்த இடையருடைய அந்த பசுக்களை கட்டி வைக்கிற அந்த கொட்டகைகள் கொட்டில்கள் இருக்க அங்கெல்லாம் கிருஷ்ணனை சேவிக்கணும்ன்றதுக்காக அத்தனை பேரும் முனிவர்களும் யோகிகளும் படுகாடு கிடப்பார்களாம் அவனை சேவிக்கணும்னு ஆசையா காத்துட்டு இருக்கலாம். நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்துல கூட பெரியவாச்சான் பள்ளி அழகா சொல்ற, அதாவது கிருஷ்ணனை சேவிக்கணும்ன்றதுக்காக கிருஷ்ணனுடைய திருமாளிகை வாசல்ல நிறைய ஸ்ட்ரக்சர்ல நோயாளிகளை படுக்க வச்ச மாதிரி நிறைய அந்த கிருஷ்ண பக்தர்கள்லாம் தினந்தோறும் கிருஷ்ணனை சேவிக்கணும்னுக்காக காத்துட்டு இருப்பாளாம். கட்டணமாக கிடக்குமா போலேன்னு அங்க கோவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் இந்த முனிவர்களும் யோகிகளும் இருக்காளாம். ஆக அவ வந்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து என்ன பண்றா, ஹரிர ஹரி என்ன பேரரபம் ஹரி ஹரி ஹரின்னு ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்றாளாம். ஏன்னா ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தியவகி பாவகான்னு ஹரியஷ்டகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த ஹரிய ஹரியஷ்டகம்னு ஒண்ணு பிரகலாதன் பண்ண ஸ்தோத்திரம் அது. அதுல ஹரி ஹரின்னு சொன்னாலே அந்த ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு கூடினவன் பண்ண பாவம் கூட அந்த ஹரி ஹரின்னு சொல்லிட்டா அவனுடைய அந்த பாவங்கள்லாம் போயிடுறதுன்னு சொல்றக்கு. எப்படின்னா வந்து இஷ்டமில்லாதையே ஒருத்தன் அக்னி உள்ள கையை வச்சான்,
அவன் இஷ்டம் இல்லையன்றதுக்காக நம்ம கிட்ட ஆசையா வரலன்றதுக்காக விட்டுறதான் அந்த அக்னி அவன் அப்படியே சுற்றுறது இல்லையோ. ஆக துஷ்ட சித்தமுடையவர்கள் தன்னை ஸ்மரித்தாலும் அவர்கள் பாவங்களை ஹரி போக்கடிச்சுடுறார். இச்சை இல்லாமல் தன்னை தொட்டாலும் அந்த நெருப்பு அவனை கொளுத்துறது இல்லையோ, அந்த மாதிரின்னு ஹரி அஷ்டகம் சொல்றது. ஆக ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிண்டு ஹரிநாமத்தை சொல்லி மங்களாசாசனம் செய்கிறாளாம். இந்த உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவம் உள்ளம் புகுந்து, அதெல்லாம் நமக்கு நீ உன் காதல வேலையா விடிகால வேலையாச்சே உன் காதல வேலையா அப்படின்னு சொல்றாள். எதாஹியே வைஷ ஏ தஸ்மின் அதிருஷ்யே அநாத்மே அனிருத்து அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் பிந்ததே அதசோ பயங்கதோ பவதி. தைத்தரிய உபனிஷத்துல இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. பரம்பிரம்ம விஷயத்துல இந்த உபாசகன் அவன் வந்து பயம் இல்லாம இருக்கிறதுக்காக அந்த எம்பெருமான் விஷயமான இடைவிடாத அந்த ஸ்மரணத்தை அவன் எப்படி அடையிறானோ, அதன் பிறகு அவன் எந்த விதமான பயமும் யாருக்கிட்டேனும் அவனுக்கு அந்த பயமே இல்லாத போயிடுறது அந்த பரமாத்மாவை அவன் ஸ்மரிக்கிறதுனால அப்படி தைத்தரிய உபனிஷத் சொல்றிருக்கு. அதனால யாருக்கிட்டையும் இவனுக்கு பயம் இல்லை. அந்த நிலைமையில இந்த முனிவர்களும் யோகிகளும் அந்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிண்டே இருக்காளிவாள். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ ந கீர்த்தியதே சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் சா பிராந்திஹி சா ச விக்ரியா. இந்த ஸ்லோகம் உபனிஷத் பாஷ்யத்துல இருக்கிற ஸ்லோகம். ஒரு முகூர்த்த காலம் ஒரு க்ஷண காலம் வாசுதேவனை நாம் கீர்த்தனை பண்ணாமல் போயிட்டோமானால் ஐயோ நமக்கு ஒரு க்ஷணம் வீணா போச்சே, பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, பொய்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி ஐயோ காலத்தை நான் வீணாகிட்டேனே என்று அப்படின்னு கஷ்டப்படணுமா நாம். அத அழகாக சொல்றாள். அந்த மாதிரி பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ஆக கிருஷ்ண விரக அந்த தாபத்தினால நாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். ஆக நம்முடைய இதயமெல்லாம் அப்படியே வெடிச்சு கிடக்கிறது. ஆக ஜலம் இல்லாத வயல் வெளியெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே புலந்து இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி கிருஷ்ண விரகத்தினாலே கமர் பிளந்து கிடந்த இந்த இதயமானது அந்த ஒரு நீர் பாய்ச்சினா அந்த வயலுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல இது பலிதம் கிடைக்குமோ, அந்த மாதிரி இவ அத்தனை பேருக்கும் கிருஷ்ண விரகத்தினால் தவிச்சு கொண்டிருக்கிற இந்த கோபகன்னிகைகள் அத்தனை பேருக்கும் இந்த ஹரி ஹரி அந்த யோகிய முனிவர்களும் யோகிகளும் சொல்ற அந்த வார்த்தை இவாளுக்கு அப்படியே உள்ளத்துல புகுந்து அப்படியே இவாளை குளிர பண்றதாம். அப்பேற்பட்ட நிலைமையில வந்து இருக்கு. பொழுது முடிஞ்சிருத்து நீ எழுந்துவான்னு இந்த உள்ள இருக்கிற அந்த கன்னி பெண்ணை பார்த்து இவா கூப்பிடுறாள். மறுபடினால இங்க அழகான ஒரு சாஸ்திரார்த்தம் பொதிஞ்சிருக்கு. வெள்ளத்து இளம் கோயில்னு சொல்லி திருப்பார்கடல இளங்கோயில் பாலாலயம் பண்ணதுன்னு சொல்லி, அதே மாதிரி சேத்தனனுடைய அந்த நெஞ்சு இருப்பு இருக்கே நெஞ்சில் அவன் குடிகொண்டு இருப்பது விஷ்ணோர் ஆயத்தனம் மகத்து அப்படின்னு நாராயண சூக்தத்துல சொன்ன மாதிரி விஷ்ணுவனுடைய அந்த இடம் நிரந்தரமான வாசஸ்தானம் எதுன்னா அந்த சேத்தனனுடைய நெஞ்சில் அவன் குடிகொண்டு இருப்பதுதான் அவனுடைய உண்மையான அட்ரஸ், அதான் உண்மையான விலாசம் சொல்லி நெஞ்சமே நீள் நகர்ன்னு அது பெருங்கோயிலாக சுவாமி நம்மாழ்வார் நஞ்சமே நீள் நகராக வர்ணிக்கிறார். ஆக இந்த அழகான சாஸ்திரார்த்தமும் இந்த பாசுரத்துல பொதிஞ்சிருக்கு. இந்த பாசுரத்திலேயே புன்னரையன் கோயிலில் இருந்தனால அர்ச்சாமூர்த்தி அர்ச்சாவதாரத்தையும் காலோச்சி இருந்ததுனால விபவாவதார கிருஷ்ணாவதார காரியத்தையும் வெள்ளத்தரவில் இருந்ததுனால வியூகமூர்த்தியையும் ஸ்ரீராப்திநாதனையும் வித்தியனைன்றதுனால அந்த பரத்துவத்தையும் பரவாசுதேவனையும் உள்ளத்து கொண்டுனால அந்த ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய அந்தர்யாமி அவதாரத்தையும் சொல்லி இந்த பரம்யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை எல்லாத்தையுமே இந்த எம்பெருமானுடைய ஐந்து விதமான அவஸ்தைகளையும் ஒரே பாசுரத்துல உள்ளடக்கி ஆண்டாள் அருளி செஞ்சிருக்கான்னு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக சொல்லுவார். அப்பேற்பட்ட அழகான இந்த பாசுரார்த்தத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.